தேர்வ கட்டணம் செலுத்தாத மாணவர்களின் பருவ தேர்வுகளுக்கும் தேர்வு எழுதுவதில் இருந்து விலக்களித்து மதிப்பெண் வழங்கிட வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இறுதி பருவ தேர்வு தவிர மற்ற பருவ பாடங்களின் தேர்வு கட்டணம் செலுத்திய மாணவர்களுக்கு தேர்வு எழுதுவதில் இருந்து விலக்களித்து மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்பு ஒட்டுமொத்த மாணவ சமுதாயத்திற்கும் பலனளிப்பதாக இல்லை என தெரிவித்துள்ளார். ஊரடங்கால் பருவ தேர்வு கட்டணம் செலுத்த இயலாத மாணவர்கள் நலன் குறித்து முதலமைச்சர் கருத்து கேட்கவில்லை என்பது கண்டனத்துக்கு உரியது என குறிப்பிட்டுள்ள மு க ஸ்டாலின், கொரோனா பேரிடர் காரணமாக சில கல்லூரிகளில் 70 விழுக்காடு மாணவர்கள் கூட பருவ தேர்வுக்குரிய கட்டணம் செலுத்தாமல் இருந்துள்ளதாக ஊடக செய்திகளை மேற்கோள் காட்டியுள்ளார். முதலமைச்சரின் முடிவால் பல கல்லூரிகளில் உள்ள நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுடைய பெற்றோர்களும் மன அழுத்தத்துக்கு உள்ளாகியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ள மு க ஸ்டாலின், கட்டணம் செலுத்தாத மாணவர்களின் பருவ தேர்வுகளுக்கும் தேர்வு எழுதுவதில் இருந்து விலக்களித்து மதிப்பெண் வழங்கிட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். ஏற்கனவே இறுதியாண்டு தேர்வு எழுதாத மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் வேலைவாய்ப்பு வழங்கியுள்ள நிறுவனங்கள் அந்த வேலைவாய்ப்புகளை ரத்து செய்யக்கூடாது என அரசு சார்பில் அறிவுறுத்த வேண்டும் எனவும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.